அஞ்சு மாதமாக இந்த கேள்வியை மட்டும்தான் நான் கேட்டுட்ருக்கேன். 18 வருஷம் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ், இந்த என்கவுண்டர் இல்லாமல் ஏற்கனவே 6. அதுக்கெல்லாம் பெருசாக டிஸ்டர்ப் ஆகாத நீங்கள் இதுக்கு மட்டும் ஏன்? அவன் சின்ன பையங்கிறது மட்டும்தான் காரணமா? அவன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கான். அண்ட் அந்த என்கவுண்டருக்கு அப்புறம் யூ பிகேம் அ நேஷ்னல் ஹீரோ. நீங்கள் ஒன்றும் தப்பான ஆளை கொள்ளலையே, அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். 8 மாதமாக லே ஆஃபில் இருக்கீங்க பாலச்சந்தர், நீங்கள் தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தீங்க. குற்ற உணர்ச்சி தான் காரணம்னா என்னால் நம்ப முடியல. வேறு எந்த டாக்டரையும் சஜஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா யூ ஹாவ் டு பி ட்ரான்ஸ்பரண்ட் வித் மீ. யூ நோ ஹவ் இட் ஒர்க்ஸ் ரைட்? இவ்வளோ நாள் குற்ற உணர்ச்சி, சின்ன பையன், அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி திடீர்னு வந்து ஐ எம் ஆல் ரைட், இதோட தெரப்பியை முடிச்சுக்கலாம் அப்படின்றீங்க. இதில் எது நிஜம்? வாட்ஸ் ஹேப்பனிங் வித் யூ பாலச்சந்தர் சொல்லுங்க. இந்த 5 மாதத்தில் இங்கே வர்றது மட்டும்தான் ஒரு நல்ல ஆறுதல் எனக்கு. இங்கே ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஏதோ சொல்லணும்னு தோணும், ஆனால் தடுக்கும். அவ்வளோ பலகீனமாக என்ன, உங்ககிட்ட காட்டுறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுத்தீங்க, தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு லாஸ்ட் டேன்னு சொல்கிறீங்க, சொல்லுங்களேன் கேட்போம், என்னாச்சு? எனக்குள்ள இந்த கோவம், ஒரு 19 வயசு பையனுக்கு ஒன்று இருக்கு. பாலச்சந்தர், உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியாச்சு, இப்பயும் அதே தான் சொல்கிறேன். உங்களோட கோவம் நியாயமானது தான். உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கொலையை நியாயப்படுத்தக்கூடாது தான், ஆனால் ஒரு சாதாரண மனுஷியாக பார்க்கும்போது எனக்கு அது நியாயமாக தான் படுது. அது அவன் மேலே மட்டும் இருந்த கோவம் இல்லை. புரியல. நியாயம் சமமாக இருக்கணும். என் கோவத்தில் அது இல்லை, ஒரு போலீஸ்காரனோட வேலை அது, பேலன்ஸ் பண்ணுறது. கோயம்புத்தூர் அருண்குமார் கேஸ் ஞாபகம் இருக்கா? அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பொண்ணுங்களை வீடியோ எடுத்து. யா, ஐ ரிமெம்பர். அந்த கேஸை ஃபஸ்ட்டு நான் தான் ஹேண்டில் பண்ணேன். ஓ, நிறைய பொண்ணுங்க, நிறைய கொடூரமாக படம் எடுத்து வச்சுருந்தானுங்க. அந்த பொண்ணுங்க ஒவ்வொன்றும் கத்துனது என் காதில் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கு. எல்லாம் பணக்கார பசங்க, அத்தனை பேர் வந்தாங்க அவங்கள காப்பாற்ற. என்னையும் கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க. 3 மாதம் எல்லாம் பெயில் வாங்கினு வெளியே வந்துட்டானுங்க. ஒன்றுமே பண்ண முடில, ஒவ்வொருத்தையும் சுட்டு போகணுன்னு தோணுச்சு. ஸோ அவங்க மேலே இருந்த கோவத்தை இந்த பையன் மேலே காமிச்சிட்டிங்க அதானே? பாலச்சந்தர், நீங்கள் ஒரு அதிகாரி. சில அதிகாரியா? நானா? மன ரச்சாது அதிகாரம், அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு யார்கிட்ட யார் மேலேயும் அதிகாரம் கிடையாது. சாதாரண மனுஷனோட உரிமையை காப்பாற்ற தானே சட்டம், நான், நீங்கள் எல்லாம். ஆனால் இங்கே சட்டம் யாருக்குமே சமநிலையாக இல்லையே. இந்த பையன் பண்ணது தப்பு. அவனை பிடிக்காத பொண்ணை கூட்டிகிட்டு போய் ரேப் பண்ணி கொளுத்தி, ஆனால் அதோட பெரிய தப்பு இல்லை அது. கோயம்புத்தூர் மேட்ரு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணி அதை ரசித்து பொண்ணை பெற்றவனுக்கு தான் தெரியும் அந்த வலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாருனா வரமாட்டாங்களா, யாருனா காப்பாற்ற மாட்டாங்களான்னு வேதனை. அவங்க ஏன் நான் எதுவுமே செய்யலை? ஏன்னா அவங்க அப்பா பணக்கார, அவனை எதனா பண்ணா குடும்பத்துக்கு எதனா ஆயிடும்னு சொல்லிட்டு சுயநலம்.
ஆனால் இந்த பையன் அன்னடங்காச்சு, சுட்டு போட்டால் கூட நாதி இல்லை. உங்களுக்கு சொல்ல இல்லை ஒன்று, மார்ச் வரல இந்த பையனோட அம்மா வந்தாங்க, வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணா நீ செய்யலாம் நான் செஞ்சிருப்பேன்னு சொன்னாங்க. என்ன தைரியம் இல்லை, நாளைக்கு சோத்துக்கு என்ன வழி தெரியாது, வாழ்க்கை என்னன்னு தெரியாது. அந்த பொம்பளைக்கு வந்தாங்க நியாயமான கோபம், எந்தில்லை சத்தியமாக எந்தில்லை. டியூட்டி சமயத்தில் ஸ்டேஷனுக்கு அழுக்கு சட்டையோட ஒருத்தன் வருவான், ஏய் என்னடா அதே வெள்ளை சட்டையோட ஒருத்தன் வருவான், பம்முவேன், நான் பார்த்துக்கிறேன் சார், நான் எழுதுகிறேன் சார், சாரிங்க எவ்வளோ இம்பேலன்ஸ் இல்லை. பட் இதை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். சில காம்ப்ரமைசஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லது, எல்லாருமே பண்ணுறது தானே. எல்லாரும் பண்ணால் சரியாயிடும் இல்லை, எனக்கு அப்படி தோணல. ஐபிஎஸ் பண்ண புதுசில் அதை கட்டிடலாம் இதை கட்டிடலாம் சொல்லிட்டு பயங்கரமாக நான் யோசித்தேன், ஒன்றும் கட்ட முடியல. அந்த பொம்பளைக்கு இருக்கிற தைரியத்தில் பாதி கூட எனக்கு கிடையாது. சாதாரண மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கறத கூட எவ்வளோ ஈகோ இல்லை. பண்ணா இருந்தா என்ன வேணால் பண்ணலாம்ல. சரி சொல்லுங்க, இப்போ எல்லா கோபமும் போயிடுச்சா, அப்படி என்னாச்சு? இந்நேரம் வந்திருக்கணும். யார் வந்திருக்கணும்? Thank you.